இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். லிடியன் நாதஸ்வரம். கடந்த 4-5 நாட்களாக உலகமே இசை வல்லுநர்களால், இசை பிரியர்களால் மிகவும் பிரபலமாக அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு 13 வயது சிறுவன் லிடியன் நாதஸ்வரம் த வேர்ல்டு பெஸ்ட் என்ற ஒரு மிகப்பெரிய அவார்டை அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு இசை அரங்கத்தில் உலகத்தை திருப்பி பார்க்க வைத்திருக்கிறான். நாம் இந்தியனாக, குறிப்பாக தமிழனாக இது நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும். இசை உலகமே வியந்து பாராட்டுகின்ற அந்த சிறுவன் தன்னுடைய 13வது வயசிலேயே படிப்பிற்கு 2வது இடத்தை கொடுத்து, படிப்பை துறந்துவிட்டு தன்னை முழு நேர இசை பணிக்காக, இசை ஆர்வத்தின் காரணத்தினால் பல்வேறு இசை கருவிகளை மிக நுட்பமாக, மிக அற்புதமாக கையாண்டு, மிக திறமையான ஒரு இசை கூறுகளை வடிவமைத்து, அற்புதமான இசை கருவிகளை சோலோவாக, தனி ஒருவனாக உலக அரங்கில் மெருகேற்றிருக்கிறார். இந்தியாவையும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் நாம் உண்மையில் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம், இசை உலக ஜாம்பவான்கள் எல்லாம் அவர் வீடு தேடி சென்று அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய விஷயம். 1700களில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பீத்தோவன் என்ற இசை மாமேதையாகும். இளையராஜா கூட இசைஞானி அவர்கள் மிக வியந்து பாராட்டக்கூடிய ஒரு இசை மாமேதை அந்த பீத்தோவனை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு பிறகு அந்த பீத்தோவனே மறு உருவமாகத்தான் இன்று இருக்கக்கூடிய இந்த லிடியன் நாதஸ்வரத்தை எல்லோரும் பார்க்கின்றார்கள். மிக அற்புதமான திறமைகளை கொண்ட இச்சிறுவன் கிட்டத்தட்ட $1 மில்லியன் பரிசாகவும், 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசை வென்றதோடு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசை வல்லுநர்களையும், இசை ஜாம்பவான்கள் அனைவரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதமான இசை கருவிகளை இயக்கி, அதை வாசித்து அத்தனை பேர்களுக்கு முன்பால் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும். ஒரு இந்தியனாக, தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டு மனதார அவரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.